ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கோவிலில் தெய்வத்தின் அருள் வந்து சுவாமி ஆடுதல் உண்மையா அப்படின்ற வீடியோ பகுதி தான். கண்டிப்பாக உண்மை தாங்க. அதாவது தெய்வத்தை யார் மனப்பூர்வமாக, அதாவது தெய்வத்தினிடம் பேசி அவர்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றிருக்காங்களோ கண்டிப்பாக அவர்கள் மீது வந்து தெய்வம் வருவது உண்மை தாங்க. தெய்வத்தின் அருள் பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக அந்த தெய்வ வாக்கு நிச்சயம் உண்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உனக்கு தெய்வ வாக்குப்பா, அதாவது நீ சொன்னது அப்படியே நடந்துருச்சு அப்படின்றவங்களாம் வந்து தெய்வத்தின் அருள் பெற்றவங்கங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சாமி ஆடுவது உண்மை தான். அதாவது தெய்வத்தின் நம்பிக்கை, அளவு கடந்த நம்பிக்கை வைப்பாங்க. அதாவது தெய்வத்தின் மீது நடக்கிறதெல்லாம் தெய்வத்தின் செயல். அவர் தான் எனக்கு அந்த தெய்வத்தின் வேண்டிருந்தால் தான் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிது, அந்த தெய்வம் இருந்ததால் தான் இந்த விஷயத்துலேருந்து தவறாக நடக்க இருந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள் மீது கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் சன்னிதானத்தில் செல்லும்போது பக்தர்களின் கோஷம், அதாவது பக்தர் வந்து சாமி கும்பிடக்கூடிய அந்த கோஷம் அதிகரிக்கும் போது அவருக்குள் உள்ள அந்த சாமியின் பக்தி வந்து வெளியாகுவதற்கு பேர் தாங்க சாமி ஆடுதல்னு சொல்கிறோம். அதுவே வந்து எதிர்க்க அதை என்ன கேட்பாங்க, அந்த சாமி ஆடும்போது என்ன கேட்பாங்கன்னா, இந்த வருஷம் மழை நல்லா இருக்குமா, ஊரில் எந்த விதமான ஆபத்தும் இல்லையா, ஊர் நல்லா இருக்குமா, விவசாயிகளுக்கு நல்லா விளையுமா, இந்த மாதிரி அவருடைய தேவைகளை கேட்பாங்க சாமியிடம். அதற்கான சரியான ஒரு பதிலை சொல்லுங்கள் அந்த டைமில். அதே மாதிரி இந்த பூஜை உனக்கு திருப்தி தானா அப்படிலாம் கேட்பாங்க. கண்டிப்பாக திருப்தி இல்லை, எனக்கு அதிருப்தி, நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு தெய்வம் வந்து கேட்பது உண்மைங்க. அந்த நேரத்தில் வந்து அவர்கள் அந்த சாமி ஆடுவர்களுக்கு வந்து என்ன நம்ம செய்கிறோன்றது அவங்களுக்கே தெரியாதுங்க. அது ரியலாக நீங்கள் அவங்க சாமி வரவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த டைமில் எப்படி உங்களுக்கு இருந்தது, சாமி உங்கள் மீது வந்தது உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு அந்த டைம் என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உண்மையாக அந்த தெய்வம் அவர்கள் மீது வரும்போது அவர்களுடைய நினைவுகள் என்ன நடக்குது அப்படின்றத அவங்களாலே உணர்ந்து கொள்ள முடியாதுங்க. அந்த டைமில் அவர்களுடைய பலம் வந்து பல மடங்காக இருக்கும். அதாவது சாமி ஆடங்களோட வந்து அவ்வளோ எளிதில் போய் பிடிச்சிட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக வந்து இருக்கிறத தெளிவாக நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி பூஜைகள் வந்து அவ்வளோ எளிதில் காண முடியாதுங்க. இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை, அதாவது முக்கிய பூஜைகள், ஒரு கும்பாபிஷேகம் இல்லை கோவிலில் கூழுத்துறது அந்த மாதிரியான பூஜைகளில் வந்து இந்த மாதிரி சாமியை வர்ணித்து அப்போ வந்து சாமி ஆடுதல் உண்மை தாங்க. நிச்சயமாக இதை நம்பலாம். அதாவது சாமியின் மீது அளவு கடந்த பக்தி யார் வச்சுருக்காங்களோ அவர்கள் மீது கண்டிப்பாக அந்த சாமி வருங்க. அந்த சன்னிதானத்தில் போய் நின்று நம்ம அந்த கை கூப்பி சாமியை கும்பிடும்போது நிச்சயமாக சாமி வருது உண்மை தான். கண்டிப்பாக யார் மீது சாமி வருதோ அவங்க அளவு கடந்த பக்தி வைத்திருப்பார்கள் கடவுள் மீது. அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு தெய்வீக சக்தி பெற்றவங்கனே சுலபமாக சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கேட்கலாம், அதாவது நானும் தெய்வத்தின் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. ஏன் எனக்கு சாமி வர்றதில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து அது பிறவிலே தெய்வத்தின் அருள் பெற்று இருக்கணுங்க. அதாவது பிறவியிலே தெய்வத்தின் அருள் பெற்றவர்கள் அந்த சாமியின் மீது பக்தி கொள்ளும்போது அவர்கள் மீது சாமி வருவது உண்மைதான். இதை தாராளமாகவே நம்பலாம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த சுவாமியின் அருள் அந்த தரிசனம் பெறும்போது கண்டிப்பாக மனதுக்குள் ஒரு புத்துணர்ச்சி, அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து தைரியம், அதாவது கடவுள் இருப்பது உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாகவே உண்டு. அதாவது அனைவருக்கும் கடவுள் மீது பக்தி உண்டுங்க. பட் அதில் சிலர் அருள் பெற்றவங்க, அதாவது தெய்வீக அருள் பெற்றவங்களுக்கு அந்த சாமி வருவது உண்மைதான். தாராளமாகவே நம்பலாம், தவறே இல்லை, தெய்வம் இருப்பது உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரியான புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்க முடியும்.